காஞ்சிபுரத்தை சேர்ந்த வயதான பெண்மணியின் வங்கிக் கணக்கில் சுமார் 18 லட்சம் ரூபாய் தவறுதலாக டெபாசிட் செய்யப்பட்டு மீண்டும் வங்கி சார்பில் திருப்பி எடுக்கப்பட்டது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீராம் வழங்க கேட்கலாம். ஸ்ரீராம், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். காஞ்சிபுரம் பரமசிவம் திருமண பகுதியை சேர்ந்த பண்டிட் விஜயலட்சுமி, இவர் ஓய்வூதியம் அந்த பென்ஷன் தொகையானது பெற்று வருகிறார். கடந்த 2 மாதங்களாக பென்ஷன் தொகையானது வரவில்லை என்று காஞ்சிபுரம் சங்கரமடம் அருகே இருக்கக்கூடிய இந்தியன் வங்கியில் போய் கேட்டிருக்கிறார். அப்பொழுது அந்த வங்கி அட்டையின் மூலமாக பதிவிறக்கம் செய்து கொள்ள அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். அதன் பின்பாக அந்த விஜயலட்சுமி என்பவர் அந்த பதிவிறக்கம் அவருடைய வங்கி அட்டையில் செய்த போது 17,96,191 ரூபாய், கிட்டத்தட்ட 18 லட்சம் ரூபாய் அந்த இவருடைய வங்கி கணக்கு வந்துள்ளதாக தகவல் கேட்டிருக்கார். இதன் பின்பு அவரிடம் வங்கி அதிகாரியிடம் கேட்டதற்கு 18 லட்சம் ரூபாய் கிட்ட வந்திருக்கிறது, இதற்கான தொகை இல்லை என்று எப்படி தெரிவித்திருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதனை அடுத்து அவர்கள் திரும்பவும் அவரிடம் கேட்டதற்கு அந்த வங்கி அட்டையை மறுபடியும் அந்த பதிவிறக்கம் செய்திருக்கிறார்கள். 1 மணி நேரத்தில் மீண்டும் அந்த 18 லட்சம் ரூபாய் அந்த வங்கியில் இருந்து சென்றதும் அதே போன்று அவர் வங்கியில் வைத்திருந்த 1,700 ரூபாயும் சென்றுள்ளது. அதன் பின்பு திரும்பவும் இதில் இருக்கக்கூடிய வங்கியில் அனைத்து பணமே சென்று விட்டதாக தெரிவித்திருக்கிறார். தவறுதலாக என்ட்ரி ஆகி உள்ளதாகவும் மற்றவருடைய பணம் உங்கள் வங்கியில் வந்திருப்பதாகவும் இது குறித்து விசாரணை நடத்தப்படுவதும் தெரிவித்திருக்கிறார்கள். மீண்டும் இன்று அவருடைய மகன் சென்று வங்கியில் கேட்டதற்கு முறையாக விளக்கம் அளிப்பேன் அப்பகுதியில் சிறிது பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. ஒரே நாளில் கடந்த 1 மாதமாக 18 லட்சம் ரூபாய் இருப்பு வைத்திருந்து ஒரே நாளில் கேட்டதற்கு 1 மணி நேரத்தில் அந்த 18 லட்சம் ரூபாய் வேறு ஒரு வங்கிக்கு சென்றதால் அந்த பெண்மணி அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீராம்.